ராத்திரி 12 மணிக்கு வெறிச்சோடி இருக்கிற ரோட்ல வேகமா ஒரு வண்டி போயிட்டு இருந்தது. அந்த கார்ல ராகுல் அப்புறம் ஹாரி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் போதையில இருந்தாங்க. திடீர்னு அவங்களோட காரு நடு ரோட்ல நின்னுடுச்சு. அட, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு வண்டியை நிறுத்தின? நீதான் பைத்தியம். இப்ப யாராச்சும் வண்டியை நிறுத்துவாங்களா? வண்டி தானே நின்னுடுச்சு. சரி வா, போய் பார்க்கலாம். வண்டிக்கு என்னாச்சு? இப்படி சொல்லிட்டு ராகுல் அப்புறம் ஹாரி கார்ல இருந்து இறங்கினாங்க. ஹாரி கார் போனட்டை திறந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ராகுல் கவனமா அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹாரி, இந்த இடம் எனக்கு சரிப்பட்டு வரல. ராகுல் சொன்னதை கேட்டு ஹாரி போதையில இப்படி சொன்னான். நீ எந்த இடத்த பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த வண்டி வேற, இந்த வண்டிக்கு என்னாச்சுன்னே தெரியல. இங்க யாராச்சும் மெக்கானிக் இருந்தா பார்க்கணும். திடீர்னு ராகுலோட பார்வை முன்னாடி பக்கம் போச்சு. அப்புறம் அவனோட மூஞ்சியில ஒரேடியா பயம் தென்பட்டது. அட, என்னடா ஆச்சு உனக்கு? ராகுல் விரலால சைகை செஞ்சுக்கிட்டே இப்படி சொன்னான். டேய், வண்டி எங்கேயும் போல, அது சுடுகாடுகிட்டதா வந்து நிக்குதுரா. இப்ப என்னாச்சு? மெக்கானிக் இருக்கிறாங்கன்னு போய் பார்க்கணும், இல்லனா இந்த குளிர்ல நாம உறைஞ்சு போயிடுவோம். டே ஹாரி, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன்னா போதல் இருக்கியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி குடிச்சுக்கிட்டு வந்தோம். இதே இடத்துல அன்னைக்கு கார் ரிப்பேர் ஆச்சுல. அப்போ அந்த மெக்கானிக், அப்புறம் அந்த அழகான பொண்டாட்டி. ராகுல் சொன்னதை கேட்டதும் ஹாரியோட போதை ஒரேடியா இறங்கிடுச்சு. அவன் ராகுலை இதுக்கு மேல சொல்ல வேண்டான்னு நிறுத்திட்டான். டே, உனக்கு என்ன பைத்தியமா? வாய மூடு. செவத்துக்கும் காது இருக்கும். அதெல்லாம் நடந்து 5 வருஷமாச்சுடா. போலீஸே அதை பத்தி மறந்துட்டாங்க. அப்போதான் ராகுலோட பார்வை எதிரில் இருக்கிற ஒரு சின்ன பொட்டி கடை மேல பட்டது. அங்க ஒரு ஆளு உட்காந்து ஏதோ வண்டியை ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராகுல் பயந்துகிட்டே ஹாரி கிட்ட இப்படி சொன்னான். ஹே ஹாரி, அங்க பாரு மெக்கானிக். ஆனா அந்த மெக்கானிக்க, டேய் வாய மூடு. சொன்னல அந்த சம்பவம் நடந்து 5 வருஷமாச்சுன்னு. அந்த மெக்கானிக் இவன் இல்ல. போ, காரை தள்ளு. ரெண்டு பேரும் அந்த காரை மெக்கானிக் கிட்ட தள்ளிக்கிட்டே போனாங்க. இங்க பாருப்பா, காரு சடனா நின்னு போச்சு. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாக்குறியா? ராகுல் பயத்தால தயங்கிக்கிட்டே அந்த மெக்கானிக் கிட்ட இப்படி கேட்டான். இங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரோட ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சுல. ராகுல் சொன்னதை கேட்டதும் அந்த மெக்கானிக் அவனை முறைச்சுக்கிட்டே பார்த்து இப்படி சொன்னான். நீங்க யார் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் போதையில் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் காரை பார்க்குறீங்களா ப்ளீஸ்? இப்படி சொல்லிட்டு ஹாரி ராகுலை முறைச்சி பார்த்தான். அப்புறம் அந்த மெக்கானிக் வண்டியை சரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். நீ இங்கேயே இரு, நான் இப்போ வரேன். இப்படி சொல்லிட்டு ராகுல் அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பான். அப்போ தான் அவன் எதிரில் ஒரு உயரமான கருப்பான ஆள் வந்து நின்னான். அவன் ராகுலையே உத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். ராகுலுக்கு ஏனே தெரியல, ரொம்பவே வித்தியாசமாக உணர்ந்தான். அந்த பையன் அங்கே உக்காந்துக்கிட்டே இருக்கான்ல, அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மூடப்பட்ட அந்த மெக்கானிக் ஷாப்பில் அவ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா? மூடப்பட்டிருக்கா? என்ன சொல்கிறீங்க? இப்படி சொல்லிட்டு ராகுல் பின்னாடி திரும்பி பார்த்தான். அந்த இடத்துல ஒரே அமைதியாக இருந்தது. அதோடவே அங்கே எந்த ஒரு குடிசையும் இல்லை. ஹாரி அங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தான். இங்கே என்ன நடக்குது? அப்புறம் ராகுல் பின்னாடி திரும்பினதும் ஒரேடியா ஷாக் ஆயிட்டான். அந்த கருப்பா இருக்கிற உயரமான ஆள் கூட இப்போ அங்க காணோம். ராகுல் ஏற்கனவே பயந்து போயிருந்தான். திடீர்னு அவனோட உடம்பு சிலுத்து போயிடுச்சு. அவன் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம ஹாரி கிட்ட போய் இப்படி சொன்னான். சீக்கிரமா வா ஹாரி, நாம இங்கிருந்து சீக்கிரமா போயாகணும். உனக்கு என்ன பைத்தியமாடா? குடிச்சது நானு, ஆனா நீ போதல இருக்கிற மாதிரியே பண்ற. அப்போதான் திடீர்னு அந்த மெக்கானிக்கோட குரல் அவனுக்கு கேட்டது. என்ன சார், இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இதே அமைதியான பாதையில் ஒரு சுடுகாடு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் கடை, அப்புறம் பக்கத்துலேயே ஒரு காடு இருந்துச்சு. இதை கேட்டதும் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் காரை நான் சரி பண்ணித்தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு காசு தரமாட்டீங்கல்ல? பரவாயில்ல, இந்த வாட்டி உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன். ராகுல் பயத்தில் நடுங்கிக்கிட்டே இப்படி சொன்னான். நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? ரொம்ப வருஷமா உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இப்படி சொல்லிட்டு அந்த மெக்கானிக் வித்தியாசமான தோரணையில சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹாரி அப்புறம் ராகுலோட நெஞ்சே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் உடனே அங்கிருந்து ஓடிட்டாங்க. அவங்க இப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க.
ஆனால் சுற்றி வளைச்சு திரும்ப அந்த இடத்துக்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் காட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ பொம்பளை அழுதுட்டு இருக்கிற குரல் கேட்டது. அதை கேட்டதும் ரெண்டு பேரும் ஒரேடியாக நின்றுட்டாங்க. அந்த பொம்பளை தலையை குனிஞ்சுக்கிட்டே தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் பார்த்தாங்க. யார் நீ? எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க? ஆனா அந்த பொம்பளை ஹாரி கேட்டதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அது எப்படி இருந்ததுன்னா, அவளுக்கு ஹாரி சொன்னதை கேட்கல போல. அதனால ஹாரி சத்தமா இப்படி சொன்னான், அட எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு குடிக்காரங்க என் கணவர்கிட்ட இருந்து கார் ரிப்பேர் செய்ய வச்சுக்கிட்டாங்க. அவர் அவங்க கிட்ட இருந்து காசு கேட்டப்போ அவங்க ரெண்டு பேரும் என் கணவரை கொன்னு போட்டுட்டு அவரோட கண்களையே பிடுங்கிட்டாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பேரும் என்னை பார்த்ததும் அந்த கேடு கெட்டவங்க முதல்ல என் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னையும் கொன்னு போட்டுட்டாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளை மௌனமாயிட்டா. ஆனா இதை கேட்டு ராகுல் அப்புறம் ஹாரிக்கு கதி கலங்கிடுச்சு. அப்போதான் திடீர்னு அந்த பொம்பளை தன்னோட மூஞ்சியை மேலே தூக்கினான். அப்புறம் அவ ஹாரியும் ராகுலையும் பார்த்ததுமே ஹாரி சத்தமா கத்திக்கிட்டே இப்படி சொன்னான், நீயா? இது இது எப்படி சாத்தியம்? இதுக்கு சான்ஸே இல்ல. திடீர்னு அந்த பொம்பளையோட மூஞ்சி வெள்ளையா மாறிடுச்சு. அவளோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத மாதிரி இருந்தது. அந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே அவ இப்படி சொன்னான், அது நீங்க ரெண்டு பேரு தானே? எனக்கு தெரியும், நீங்க எனக்காவது ஏதாவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உங்களோட மரணத்தை நோக்கி நீங்க இழுக்கப்படுவீங்க. ரெண்டு பேரும் அந்த பொம்பளை சொன்னதை கேட்டதும் அவங்க ஒரேடியா பயத்துல நடுநடுங்கி போனாங்க. எங்களை மன்னிச்சிரு, எங்களை போக விடு. அப்போதான் அவங்க பின்னாடியில இருந்து ஒரு குரல் கேட்டது. எப்படி போக விட முடியும்? அன்னைக்கு நானும் கூட உங்ககிட்ட இப்படிதான் கெஞ்சினேன். அந்த குரலை கேட்டு ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பினதுமே அங்க அதே மெக்கானிக் நின்றுட்டு இருந்தான். திடீர்னு அந்த மெக்கானிக்கோட உருவம் மாறிடுச்சு. அந்த மெக்கானிக்கோட மூஞ்சிய பார்த்ததும் ரெண்டு பேரும் உறைஞ்சு போயிட்டாங்க. நீயா? நீ எப்படி உயிரோட இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்துட்டேல, நாங்க தானே உன்னை கொன்னு போட்டோம். ஆமா, நீங்க ரெண்டு பேர் தானே என்னோட கண்ணை பொடிங்கி என்னை கொன்னு போட்டீங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய கற்பழிச்சு அவளையும் கொன்னு போட்டீங்கல்ல. அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் எங்க ஆன்மா உங்களுக்காகத்தான் காத்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எங்க பகை ஈடேற போகுது. இப்படி சொல்லிட்டு அந்த மெக்கானிக் மெதுவா நடந்துகிட்டே அவங்க பக்கமே வந்துட்டு இருந்தான். அவன் அந்த ரெண்டு பேருக்கும் நெருங்கி போக போக அவனோட மூஞ்சி இன்னும் கொடூரமா மாறிட்டு இருந்தது. அவனோட மூஞ்சியும் வெள்ளையா மாறிடுச்சு. அவனோட ஒரு கண்ணில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு அந்த பொம்பளையோட அழுகிற சத்தம் கூடிக்கிட்டே போச்சு. இப்போ அவளோட அழுகிற சத்தம் எவ்வளோ பயங்கரமா இருந்ததுன்னா, ஹாரி அப்புறம் ராகுலோட காது வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரெண்டு பேரோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மெக்கானிக் அவங்க கிட்ட வந்துட்டான். இப்போ அவங்களால எதையும் செய்யக்கூட முடியல. அப்புறம் அந்த மெக்கானிக் ஹாரியோட ரெண்டு கண்களையும் பிடுங்கிட்டான். ஹாரி வலியால துடி துடிச்சுக்கிட்டே ராகுலோட கண் எதிரிலேயே கொடூரமா இறந்து போயிட்டான். ராகுலாலையும் எதையும் செய்ய முடியல. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ராகுலோட கண்களையும் அந்த மெக்கானிக் பிடுங்கிட்டான். அப்புறம் ராகுலும் அதே இடத்துல துடி துடிச்சுக்கிட்டே பயங்கரமா இறந்து போயிட்டான். அந்த சுடுகாட்டோட கேட்டுக்கு எதிரில் இன்னைக்கு கூட அந்த மெக்கானிக் கடையை திறந்து வச்சிருப்பான்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.